நேற்று எல்லாரும் சொல்லியிருக்கிறேன். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நான் கூப்பிடாம இத்தனை பேர் என்னை பெரியாளாக்குறீங்க, எனக்கு அதுவே நர்வஸா இருக்கு. என்னை கூப்பிடுறதா இருந்தால் பேரோட சொல்லி கூப்பிட சொல்லியிருப்பேன். பேரோட சொல்லாம இத்தனை பேர் நிக்கிறீங்க. மணிங்க ரெண்டரை சாப்பிட போற நேரம், ஆனால் உங்கள்கிட்ட நான் பேசாம போனேன்னு நினச்சிக்கோங்க. நாளைக்கு எனக்கு மரியாதை கொடுத்தீங்க. நீங்கள் கேட்காம வந்துட்டு நான் பேசலன்னு வச்சுக்கோங்க. போனோம் சார், எங்களுக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால வந்துட்டீங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் என்ன கேட்கணும் கேளுங்க. விஜய் மக்கள் இயக்கத்தை இப்போ அரசியல் கட்சியாக மாற்ற வேண்டியதற்கான தேவை என்ன? எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் பண்றேன். நடிகர் விஜய் விஜயும் நீங்களும் கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலத்துக்கு மேல பேசாம இருக்கிறீங்க. ஒரு உறவு இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. உண்மையா தரது? அதான் சொல்றதெல்லாம் நம்ம தனியாக சொன்னீங்கன்னா விளக்கம் சொல்லலாம். அவங்க வந்து கற்பனைக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியாது. நான் இந்த கொரோனா டைம்ல 2-3 தடவை போயிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். யாரோ ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம போறதில்லை, அவர் போயிடுறாரு, பேசுறதில்லை, ஆள் சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கு. இந்த கட்சி விஜய்க்கே தெரியாம தொடங்கப்பட்டிருக்கா? ஆனா அவரு அறிக்கையில முத வழியா சொல்றாரு, ஊடகங்கள் வாயிலாக அறிந்து கொண்டேன்னு சொல்றாரு. அவருக்கு தெரியாத அந்த கட்சி தொடங்க அவருக்கு தெரியும். நான் அவர் சொல்றாரு, அவர் சொன்னாதானே நீங்க சொல்றீங்க. ஆமா சார், அவருடைய அந்த அவர் வெளியிட்டதா சொல்லப்படும், அவருடைய செய்தி தொடர்பாளர் வெளியிட்டு அந்த அறிக்கையில, எனக்கு ஊடகங்கள் வாயிலாக தான் எனக்கு கட்சி, எனது பேர்ல ஒரு கட்சி எனக்கு தந்து இப்படி தொடங்கியிருக்கதா எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேர்ல ஆரம்பிக்கல சார், அவர் பேர்ல 93 ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு, ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு, அர்ப்பணி மன்றமாக மாறி மக்கள் இயக்கமாக மாறி அந்த மக்கள் இயக்கத்தில் உள்ள தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படியாப்பட்டவங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை பதிவு பண்ணியிருக்கோம். அவசியம் எனக்கு இருக்கு, நீங்க சொன்னீங்க. அப்ப மக்களுக்கு என்ன தேவை? அரசியல் கட்சி தொடங்குவதற்கான அவசியம் எனக்கு இருக்கு அப்படின்னு முதல் கேள்விக்கு. இப்ப மக்களுக்கு என்ன தேவை, மக்களுடைய அவசியத்துக்காக நீங்க தொடங்கிய உங்களுடைய இலக்கு தான் என்ன? சொல்றேன், நிர்வாக சொல்றேன், தனியாக தனியாக சொல்றேன். அங்க கேமரா பத்து சார், இப்போ இது வந்து இது இது தமிழ்நாட்டுல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு இது ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? சார், இதெல்லாம் வந்து இதுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இப்ப டைம் இல்லை எனக்கு. முதல்ல பதில் இல்லையா சார்? பதில் சொல்ல டைம் இல்லையா சார்? பதில் இல்லையா சார்? பதில் சொல்ல டைம் இல்லை சார். விஜயே எதிர்ப்பு தெரியுது. இப்போ நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க, இளைய தளபதி விஜய் அப்படின்னு கேட்டாலே தமிழகத்துல தெரிகிறது வந்து விஜய், நடிகர் விஜயை தான் வந்து அவருடைய ரசிகர்கள் கோட் பண்ணுவாங்க. என்னுடைய ரசிகர்கள் யாரும் அந்த கட்சியில இணைய வேண்டாம், யாருமே அங்க சேர வேண்டாம் அப்படின்னு விஜயே சொல்லும் போது, இது நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நான் பதில் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது எந்த எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? இது தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு தடுமாற்றமே இல்லையா சார்? நல்லது நினைச்சு எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம், எல்லாம் நல்லது நடக்கும். என்ன நல்லது சார் நினைச்சீங்க? என்ன நல்லது அதான் சொல்றேன் சார். இந்த இப்படி பேட்டி கொடுக்கறது எனக்கு நான் வந்து அந்த அளவுக்கு புரியல சார். இத்தனை மணிக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு பழக்கம் இல்லை. தனித்தனியாக வாங்க நான் சொல்றேன், ஓகேயா? வணக்கம் எல்லாருக்கும்.